மத்திய அமைச்சரவையில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெற்றுள்ள எல் முருகன் தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளம் ஆகிய துறைகளின் இணையமைச்சராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி உள்பட அனைத்திலும் தமிழ்நாடு முதன்மை பெற பணியாற்றுவேன் என மத்திய இணையமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட எல் முருகன் தெரிவித்துள்ளார். யூரோ கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து அணி முன்னேறியுள்ளது. முதல் அரையிறுதியில் இத்தாலி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் உள்ள வெம்பர்லி கால்பந்து அரங்கில் நடைபெற்றது. இதில் உள்ளூர் அணியான இங்கிலாந்தும் டென்மார்க் அணியும் பலப்பரீட்சை நடத்தின. முதல் பாதியின் 30வது நிமிடத்தில் டென்மார்க் வீரர் மிக்கேல் டாம்ஸ்காட் ஃப்ரீ கிக் வாய்ப்பில் அற்புதமாக கோல் அடித்து ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தினார். டென்மார்க் ரசிகர்களின் கரகோஷம் விண்ணை பிளக்கும் வகையில் அமைந்திருந்தது. 39வது நிமிடத்தில் இங்கிலாந்து பதில்கோல் திருப்பியது. இங்கிலாந்து வீரர் ஷாக்கா கிராஸ் செய்த பந்தை ரஹீம் ஸ்டெர்லிங் கோல் வலைக்குள் அனுப்ப முயன்றார். அதற்கு முன்பாக டென்மார்க் வீரர் சிமோன் அதனை இடறியதால் சுய கோலாக மாறியது. ஆட்டத்தின் முதல் பாதி 1-1 என்ற கணக்கில் சமனில் இருந்தது. இரண்டாம் பாதியில் கோல் எதுவும் விழவில்லை. இதனால் ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு சென்றது. இதில் 104வது நிமிடத்தில் இங்கிலாந்து அணிக்கு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. ஹாரி கேன் இதனை பயன்படுத்திக் கொண்டு கோல் அடித்து இங்கிலாந்தை இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்றார். இறுதியில் 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. 1966 ஆண்டுக்கு பிறகு இங்கிலாந்து பிரதான தொடர் ஒன்றின் இறுதிப் போட்டிக்கு தற்போதுதான் முன்னேறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் வருகிற 19ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடர் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிப்பை தமிழக கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. வழக்கமாக 3 இடங்களில் நடைபெறும் டிஎன்பிஎல் தொடர் கொரோனா தாக்கம் காரணமாக இந்த ஆண்டு சென்னையில் மட்டுமே நடத்தப்படவுள்ளது. 8 அணிகள் மோதிக்கொள்ளும் இந்த தொடரின் 32 ஆட்டங்களும் சென்னையிலேயே நடைபெறுகிறது. முதல் ஆட்டத்தில் லைகா கோவை கிங்ஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இறுதிப் போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறும். இதுவரை தனித்தே சுற்றி வந்த பாகுபலியுடன் 2 புதிய கூட்டாளிகளுடன் உலா வருவதால் வனத்துறையினர் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாகுபலி யானை கடந்த 3 நாட்களாக மீண்டும் நடமாடத் தொடங்கியுள்ளது. இதில் ஒரு அதிர்ச்சி தரும் தகவலாக பாகுபலியுடன் மேலும் 2 ஆண் காட்டு யானைகள் இணைந்து சுற்றி வருகிறது. இதுவரை தனித்தே சுற்றிய யானை தற்போது தன்னோடு 2 கூட்டாளிகளை சேர்த்துக் கொண்டு சுற்றி வருவது வனத்துறையினரை அதிர்ச்சி கலந்த குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. நான் இப்போ தனியாள் இல்லை என்பது போல் தன்னோடு 2 யானைகளையும் அழைத்துக் கொண்டு போக்குவரத்து நிறைந்த மேட்டுப்பாளையம் கல்லார் சாலை பாக்கு தோப்புகள் சமயபுரம் குடியிருப்பு பகுதி என அனைத்து இடங்களிலும் வழக்கம் போல உலாவரத் தொடங்கியுள்ளது. பாகுபலி யானையுடன் 2 யானைகள் சேர்ந்து உள்ளதால் அதற்கு ரேடியோ காலர் பொருத்தும் பணி தாமதமாகுமா என்பது குறித்து வனத்துறையினர் தகவல் ஏதும் கூறவில்லை என்றாலும் இந்த யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி தேவராஜன் என்பவரின் மகனான கதிர்வேலு அவரது மனைவி கோமதி ஆகிய இருவரும் பிழைப்புக்காக ஹரியானா மாநிலம் சென்ற இடத்தில் கொரோனாவால் இறந்தனர். இதனால் இவர்களது 9 வயது சண்மதி என்ற மகளும் சித்தார்த் 8 வயது மகனும் ஆதரவற்ற நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் இந்த 2 குழந்தைகளின் படிப்பினை இங்கு தொடர கல்பாக்கம் கேந்திரா வித்யாலயா பள்ளியில் சேர்க்க இடம் கேட்டு தமிழக அரசின் உதவியை எதிர்நோக்கி அவர்களது தாத்தா தேவராஜன் உள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த விஜிலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மணி என்பவருடைய மகன் தமிழரசன் என்பவர் தமிழக கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி தன்னிடம் முன்னாள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோபர் கபில் மற்றும் அவரது உதவியாளர் ஆகியோர் 5 லட்சம் பெற்றுக் கொண்டு ஏமாற்றிவிட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மீது 108 பேரிடம் 6 கோடி ரூபாய் வரை பெற்று வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அவரது உதவியாளர் பிரகாசம் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் அருகே மருத கண்மாயிலிருந்து ஓட்டணம் வரையிலான 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு
மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இச்சாலை தரமற்று அமைக்கப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து இத்துறையின் அமைச்சர் வேலு விசாரிக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து சென்னை நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி மைய இயக்குநர் கீதா தலைமையிலான தர கட்டுப்பாட்டு குழுவினர் சாலையை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்தனர். அதன் அடிப்படையில் சாலை போடும் பணியை கண்காணிக்காமல் கவனக்குறைவாக இருந்ததாக கூறி இளையான்குடி உதவி கோட்ட பொறியாளர் மாரியப்பன், உதவி பொறியாளர் மருதபாண்டி, தர கட்டுப்பாட்டு பொறியாளர் நவநீதி ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதையடுத்து சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி உற்றனர். இதன் காரணமாக கடும் குளிரும் நிலவியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வெப்பச்சலனம் காரணமாக திருவள்ளூர், மணவள நகர், கடம்பத்தூர், பேரம்பாக்கம், மப்பேடு, ஈக்காடு, பூண்டி, திருவாலங்காடு, செவ்வாப்பேட்டை, தாமரைப்பாக்கம், கூட்டோடு சுற்றியுள்ள கிராமங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. மாலையில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழக அரசு ஊரடங்கில் தளர்வுகள் அறிவித்ததை அடுத்து பிரதோஷத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவில் திறக்கப்பட்டது. நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனைகளும் நடைபெற்றது. 2 மாத இடைவெளிக்கு பின்னர் வழிபாட்டிற்கு அரசு அனுமதித்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் காவிரி ஆற்றி நடுவே எழுந்தருளியுள்ள நந்தி தேவருக்கு கடந்த 7 வருடங்களாக ரிஷப தீர்த்த நந்திகேஸ்வரர் பிரதோஷ வழிபாட்டு மன்றம் சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. தற்போது மயிலாடுதுறை துலா கட்டத்தில் மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு ஆர்ப்பரித்து செல்வதால் நந்தி தேவர் மண்டபத்திற்கு தெப்பத்தில் சென்று சிவாச்சாரியார்கள் பிரதோஷ சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை நடத்தினர். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனை பக்தர்கள் காவிரி கரையில் நின்று தரிசனம் செய்தனர். கிராமப்புறங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இதய நோய்களை கட்டுப்படுத்த சென்னையைச் சேர்ந்த இதய மருத்துவமனைகளான மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் மற்றும் ஜான்சன் லிப்ஸ் நிறுவனம் இணைந்து நடமாடும் அதிநவீன இலவச மருத்துவமனையை தொடங்கி வைத்துள்ளன. இந்த நடமாடும் மருத்துவமனையில் இதய பரிசோதனைக்கு தேவையான அனைத்து பிரத்யேக உபகரண வசதிகள் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மேலும் 73 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 25,124 உயர்ந்துள்ளது. தொற்று பாதிப்பால் 817 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனைகளில் 860 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் ஏற்றுமதி நடவடிக்கைகளால் சீனர்களின் ஆதிக்கம் அதிகரித்து உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பி வினோ நோகராதலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து பேசிய அவர், எதிர்காலத்தில் இலங்கையின் அரசியலிலும் சீனா ஆக்கிரமிப்பும் ஆதிக்கமும் செலுத்துவதை தடுக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் இலங்கை அரசு தோல்வியடைந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடிக்கவும் இலங்கை கிரிக்கெட் அணி தோல்வியடையும் அணிகள் பட்டியலில் முதலிடம் பிடிக்கவும் போட்டியிடுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கீழவைப்பார் சிப்பிக்குளம் கடற்கரை பகுதியில் 2 இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 3 பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் கீழவைப்பார் கிராமத்தைச் சேர்ந்த ராபிஸ்டன், ஸ்ரீலாஸ், சிப்பிக்குளத்தைச் சேர்ந்த வினித் என்றும் நாட்டுப்படகு மூலம் இலங்கைக்கு விரலி மஞ்சளை கடத்துவதற்கு தயாராக இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 3 பேரையும் கைது செய்து இலங்கைக்கு கடத்துவதற்கு வைத்திருந்த 87 மூட்டைகளில் உள்ள 3 டன் விரலி மஞ்சளை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 8,000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதையொட்டி சின்ன காஞ்சிபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் எம் ஆர்த்தி துவக்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ச்சியான காற்று வீச தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மதுராந்தகம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான கருங்குழி, மேலவலம்பேட்டை, படாளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. மழையால் குளிர்ந்த காற்று வீசியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மரங்கள் சாலைகளிலும் மின்வயர்கள் மீதும் சாய்ந்து விழுந்தன. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மழை விட்டுவிட்டு பெய்ததால் பணிகள் முழுவீச்சில் நடைபெறவில்லை. சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியுற்றனர். தமிழகத்தில் தொற்று பரவல் குறைந்த நிலையில் ஜூலை 5 முதல் மாவட்டங்களுக்கு இடையே ஒரே மாதிரியான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஓசூர் பேருந்து நிலையத்தில் 27 மாவட்டங்களுக்கு அரசு பேருந்துகள் இயங்கி வருவதால் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அத்திவரதர் உற்சவத்தை சிறப்பிக்கும் விதத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய சிறுதாவூர் ஊராட்சியில் 600 அத்திமரக்கன்றுகள் ஒன்றிய நிர்வாகம் சார்பில் நடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் தோட்டத்திற்குள் புகுந்து 105 மரக்கன்றுகளை வெட்டி சாய்த்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து அம்மாவட்ட அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய ஆட்சியர் சாலையோரங்களில் குப்பை கொட்டும் தனியார்களை கண்காணிக்க வேண்டும் எனவும் சாலையோரம் குப்பை கொட்டுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்படுவூரில் 150 மேற்பட்ட குடும்பத்தினர் தொற்றினால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். இந்த நிலையில் செட்டிநாடு சிமெண்ட் நிர்வாகத்திடம் அவர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் நிவாரணங்களை வழங்க ஊராட்சி மன்றத்தின் சார்பில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பலன் இல்லை. எனவே கோரிக்கைக்கு செவிசாய்க்காத சிமெண்ட் ஆலை நிர்வாகத்தை கண்டித்து ஆலையை முற்றுகையிட்டனர். இந்த முற்றுகையில் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் பகுதியில் கடந்த 1998 தமிழக அரசால் அப்பகுதியில் நீர்த்தேக்க ஓடை அணை ஒன்று கட்டப்பட்டது. இந்த அணை கட்டுவதற்காக நிலம் தந்த விவசாயிகள் இதுவரை தங்களுக்கு வழங்கப்படாத இழப்பீடு கேட்டு ஆலங்காயம் சாலையில் மறியல் செய்தனர். தகவல் அறிந்து அரசு அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு விவசாயிகள் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் ஒன்றிய பகுதியில் குடிநீர் இணைப்பு வழங்க கோரி திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய மாதாந்திர கூட்டத்திற்கு செல்வநாயகம் என்ற கவுன்சிலர் மாலை அணிவித்த காலி கூட்டத்துடன் கூட்ட அரங்கிற்கு வருகை தந்தார். இதையடுத்து ஒன்றிய பெருந்தலைவர் விரைவில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே டுவிட்டரில் பெண்களின் புகைப்படங்களை ஆபாச வசனங்களுடன் பரப்பிய மேட்டமலையைச் சேர்ந்த வீரபத்ரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து இவர் மீது பல்வேறு பிரிவுகளின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை அருகே படப்பையைச் சேர்ந்தவர்கள் ராமு, ரேணுகா தம்பதியர். இந்த நிலையில் போலீசாரிடம் ராமு கடந்த சில நாட்களாக காணாமல் போனதாக புகார் வந்தது. இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையில் ராமு அவரது நண்பர் மணி என்பவரின் மனைவியான மகாலட்சுமியுடன் வைத்திருந்த தகாத உறவு காரணமாக கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்தது. இதனையடுத்து மணி மற்றும் அவரது நண்பர்களுடன் கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே துறவலூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாலசுப்ரமணி, இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 13 சிறுமியிடம் பழகி கடத்தியதுடன் பாலியல் துன்புறுத்தலும் அளித்துள்ளார். இது தொடர்பான பெற்றோரின் புகாரை அடுத்து போலீசார் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது குங்கும காளியம்மன் கோவில் தெருவில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1044 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட விவசாய பிரிவு சார்பில் கலந்தாய்வுக் கூட்டம் டி குன்னத்தூரில் உள்ள ஜெயலலிதா கோவிலில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். இக்கூட்டத்தில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காந்தி மார்க்கெட் சுற்றுவட்டார பகுதிகளில் தள்ளுவண்டி வியாபாரத்திற்கு அனுமதி கோரி வியாபாரிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டது முதல் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் வெளிப்பகுதிகளில் தரைக்கடைகள் அமைப்பதற்கு காவல்துறையினரும் மாநகராட்சி நிர்வாகமும் அனுமதி வழங்காததால் தரைக்கடை வியாபாரிகள் கடைகள் அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் ஏஐடியுசி திருச்சி மாவட்ட தரைக்கடை சிறுகடை வியாபாரிகள் சங்கம் சார்பில் அரியமங்கலம் கோட்ட அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கணபதி பாளையத்தில் ரேசன் அரிசி கடத்திய கணபதி பாளையத்தைச் சேர்ந்த வேலாயுதம், பவானிசாகரில் உள்ள இலங்கை அகதி முகாமைச் சேர்ந்த மதியழகன், விஜயன் விஜய் என்கிற கேத்தீஸ்வரன் ஆகிய 4 பேரை கோபி போலீசார் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசி உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூர் பாரதிதாசன் நகரைச் சேர்ந்த ரவி அதே பகுதியில் ஜோசியம் பார்த்து வருகிறார். இவருடைய மனைவியின் சம்பளப்பணம் ₹28,000 எடுத்து இருசக்கர வாகனத்தில் சீட்டுக்கு அடியில் வைத்துள்ளார். வழியில் அவரது வாகனம் பஞ்சராகியுள்ளது. அப்பொழுது ரிங் ரோடில் உள்ள பஞ்சர் பழுது பார்க்கும் கடையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு திரும்பி வந்து பார்க்கும்பொழுது இருசக்கர வாகனத்தில் சீட் லாக் உடைக்கப்பட்டு அதில் வைத்திருந்த 28,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.